தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலக அமைச்சர் கூட்டம் கூடியிருக்கிறது. குறிப்பாக அனைத்து துறை சார்ந்த அமைச்சர்களும், அதாவது ஐ பெரியசாமி அமைச்சரை தவிர்த்து மற்ற அமைச்சர்கள் அனைவருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அமைச்சர் கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே, அதாவது புதிதாக தொழில் தொங்குவது மற்றும் தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்துவது தொடர்பாக ஒப்புதல் வழங்கப்படுவதாக தகவல் இருக்கிறது. மேலும் வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெற உள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும், வடகிழக்கு பருவமழை துவங்கி உள்ள நிலையில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இதுபோல மகளிர் உரிமை திட்டம், துறை ரீதியான அமைச்சரம் செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவலாக இருக்கிறது. மேலும் ஆளுநர் விவகாரம் பூதாகரமா இருக்கிறது. ஏற்கனவே நேற்று நடந்த முன்னாள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது பெரும் சர்ச்சையை பார்க்க முடியுது. உண்மைக்கு பூர்வமாக பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தது, தமிழக காவல்துறை அதற்கான எதிராக கருத்தை பதிவு செய்தது உள்ளிட்ட நிகழ்வுகள் பார்க்க முடியுது. இந்த நிலையில் இது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும், மேலும் குறிப்பாக 20 மசோதாக்கள் ஆளுநரிடம் அனுப்பிய மசோதாக்கள் நிலுவையில் இருந்த நிலையில் அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கிறது. இது அனைத்து தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதித்து அதற்கு பிறகு மிக முக்கிய முடிவு எடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகிறது. இருந்தாலும் மிக முக்கியமாக இந்த தொழில் நிறுவனங்கள் தொடர்பு தொடர்பாகவும், ஒற்றை சாளர முறையில் நிறுவனங்கள் தமிழகத்திற்கு வந்து குறிப்பாக பணி நிறுவனங்களை தொடங்கவும், அதன் மூலமாக பல வேலைவாய்ப்பு உருவாக்குவது தொடர்பாக மட்டுமே மிக முக்கியமாக பேசப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தபோது அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு அமைச்சர் தங்கம் தென்னரசு பத்திரிகா சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பத்திரிகா சந்திப்பில் மொழி விவரங்கள் தெரிவிப்பார். இந்த கூட்டத்திற்கு பெரிய அறிக்கை அல்லது பதவியில் மிக முக்கிய முடிவு இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த அமைச்சரவை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.